இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் ஓம் நமது நிகழ்ச்சிக்கு பேராதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் நமது யுகம் தொலைக்காட்சிக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் இதில் நீங்கள் நல்லா ஜெயிச்சிட்டேன்னு கூப்பிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் கூப்பிட்டு சொல்லும் பொழுது அது வந்து எனக்கு கோடி ரூபா கொடுத்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கிது என்னைய பர்சனலாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் வந்து இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு அஞ்சு தலைமுறையாக இருக்கிறதுனால அது இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிக் கொடுக்கணும் நிறைய சப்போர்ட் பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் தானே நான் சப்போர்ட் பண்ண முடியல அப்படிங்கும்போது இன்னும் நிறைய கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு ஆசையோடு தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம மு முழு மூச்சோட செய்கிறோம் அதில் ஒரு இதில் என்னென்னா இந்த இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து எதிரிகள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடியே தெரிவாங்க துரோகிளுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு உங்களுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே இருப்பாங்க ஸோ இவங்கக்கிட்டே வந்து ஒரு காப்பாற்றக்கூடிய தன்மையும் அதே போல் இவங்கனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் வராமலும் சில நேரங்களில் தசாபுத்தி அந்தரங்கள் சரியில்லாத தன்மையும் இருக்கக்கூடிய காலத்தில் அவங்களுக்கு தீயவர்கள் வந்து துரோகிகள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க பின்னாடி சில விஷயங்கள் அவங்கள சாபம் போட்டுகிட்டே இருக்கிறதோ எதா ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ முன்னாடி இதை பற்றி நான் மந்திர சாஸ்திரப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் அதோடய சாஸ்திரத்தையும் இந்த மந்திரம் நான் சொல்லி கொடுத்ததில்ல பட் இது தகுந்த மாதிரி ரிலேட்டடாக நம்ம பண்ணியிருக்கோம் அதோட எந்திரமும் செய்கிற பொழுது மந்திரமணி ஔஷதம் பதி பேருக்கு அதை பற்றி என்னென்னு தெரியாமல் இதெல்லாம் சும்மா ஹம்பக்குன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கிடையாது மந்திரமணி ஔஷதம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதே போல் எந்திர சாஸ்திரம் தாந்திரிக சாஸ்திரம்ங்கிறது எப்படி ஜோதிடம் வந்து வேதத்தோட கண்ணோ அதில் வந்து இந்த பிரயோகங்கள்லாம் வந்து உங்களை காப்பாற்றும் உங்களை ஜெயிக்க வைக்கும் இது வந்து அம்மாவாசை பௌர்ணமி அஷ்டமி வளர்ப்புறை அஷ்டமியில் இதை நீங்கள் தொடங்கணும் இதை நீங்கள் தொடங்கும்பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா தங்கத்தகடலையோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பர்லேயோ இதை பண்ணலாம் தங்கத்தை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடலாம் காரணம் என்னென்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கறனால பஞ்சலோகத்தில் பண்ணிக்கலாம் அந்த பஞ்சலோகத்தில் பண்ணும்போது ரியல் பஞ்சலோகம் யூஸ் பண்ணுங்கள் அதில் கொஞ்சமாக தங்கம் இருக்கணும் அப்போ தான் அது பஞ்சலோகம் இல்லையா அப்படிங்கும்போது அந்த மாதிரி வாங்கி அதை முடிஞ்சுதுன்னா அதுக்கு செய்யக்கூடிய இடங்கள்லாம் இருக்குங்க அப்படி அதோடய டீட்டெயில்ஸ் வேணும் அதை எங்கே பண்ணுவாங்க செய்வாங்கன்னு டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் அதோட ரெஃபரன்ஸும் எனக்கு இதெல்லாம் ஒளிவு முறைலாம் ஒன்றும் கிடையாது அதோடய கைடன்ஸும் நான் சொல்கிறேன் அது வேணும்னாலும் தெரிஞ்சுக்கோங்க இல்லை நீங்கள் எங்கக்கிட்டதே நீங்கள் இந்த எந்திரங்கள் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் ச ஜனனகால ஜாதகம் பார்த்துட்டு தான் நாங்கள் அதை பண்ணுவேன் ஏன்னா ஜனனகால ஜாதகம் பார்க்காம உங்களுக்கு உள்ள அந்த சுய ஜாதகத்தில் உள்ள குறைபாடுகளையும் சரி செஞ்சுட்டு தான் நான் அந்த எந்திரங்கள் பண்ணி கொடுப்போம் ஸோ அது மாதிரி பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ இந்த இது இதை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் செய்ய வேண்டிய பிரயோகம் செய்கிறதுக்கு முன்னாடி வேப்ப எண்ணெய் எடுத்து விளக்கி ஏற்றிக்கணும் இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பண்ணணும் இதில் நீங்கள் எந்த திசையில் கேப் விளக்கேற்றலாம்னு சொல்லி சில பேர் கூப்பிட்டு கேட்குறீங்க நீங்கள் அதெல்லாம் குழம்பிக்காதீங்க சுவாமி கும்பிட்றது சுவாமி எல்லா திசையிலையும் இருக்கார் சுவாமி எல்லா திக்குலேயும் இருக்கார் சுவாமி வந்து தெற்கு திசையில் தான் இருக்கார் கிழக்கு திசையில் தான் இருக்கார் மேற்கு திசையில் தான் இருக்கார் வடக்கு திசையில் தான் இருக்காருன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க அப்படி சொல்லுறதுனால அதெல்லாம் பொய் சரிங்களா சுவாமி அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருப்பது எங்கள் அகம்பிரம்மாஸ்மி அகம்பிரம்மாஸ்மினால் எங்கள் மனசில் இருக்கார் சுவாமி அப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் எந்த திசையை பார்த்து நம்ம சுவாமி கும்பிட்றோம் கிடையாது அதனால் சுவாமியை நம்புங்க அப்படிங்கும்போது இந்த திசை இந்த மாதிரி அன்வான்டான விஷயத்தில் போய் ஏமாந்து போக வேண்டாம் ஸோ இது சுவாமி எல்லா இடத்துலையும் இருக்கார் பரிபூர்ணமாக இருக்கார்ன்ற நம்பிக்கையோட சந்தோஷத்தோடு இந்த வேப்பை எண்ணெய் விளக்கை ஏற்ற வேண்டியது இந்த வேப்பை எண்ணெய் விளக்கை ஏற்றிட்டு அதுக்குள்ளே அந்த எந்திரத்தை வரைஞ்சி வச்சுருக்கீங்க இந்த எந்திரத்தை வரைகிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு வேப்பை எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த அபிஷேகம் பண்ணிவிட்டு அதெலாம் இதெல்லாம் பேர் பிரயோக எந்திரங்கள்னு பேர் இது நாற்பத்தெட்டு நாள் தான் வச்சுக்கணும் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் ஓடுற தண்ணீரில் போய் போட்டுறணும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இது இதோட சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த எந்திரத்தை வரைஞ்சி முடிச்சிட்டு அதுக்குள்ளே மந்திரங்கள் படி படிக்கும் பொழுது அரளிப்பூவும் அப்படி இல்லைன்னா மல்லிகைப்பூவும் வச்சுக்கலாம் தும்பை பூ கிடச்சா தும்பை பூ வச்சுக்கோங்க தும்பைப்பூ கிடைக்காத பட்சத்தில் இந்த ரெண்டு பூவை வச்சுக்கோங்க இது இல்லாமல் எருக்கன் பூ கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷம் எருக்கன் பூனாலேயும் இந்த பூஜையை செய்யலாம் இதோட சேர்த்து இதில் வந்து இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த பூஜை பொழுது இந்த பூ புஷ்பத்தோடு சேர்த்து வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்கள் கிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய கற்கள் இருந்தால் அதாவது நவரத்ன கற்களில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீலக்கல்லும் சரிங்களா நீலக்கல்னால் ப்ளூ சஃபேர்ன்னு சொல்லுவோம் அந்த நீலக்கல் இருந்தாலும் அந்த நீலக்கல்லையும் எடுத்து அந்த பூஜையில் வைக்கலாம் இதோடு சேர்த்து பவளக்கல் பவளக்கல் எடுத்து அதை பூஜையில் வைக்கலாம் அதோடு சேர்த்து முத்து இருந்ததுனால் அதையும் எடுத்து வைக்கலாம் இதில் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் இல்லைங்க என்கிட்ட முத்துமணி மாலை இருக்குது அதை வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் யூஸ் பண்ணாததா இருந்தால் வைக்கலாம் யூஸ் பண்ணதாக இருந்தால் வைக்க வேண்டாம் முத்து மாலைலாம் ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணலாம் நீங்கள் அடுத்த ஒரு கேள்வி மனசுக்குள்ளே உதயமாகலாம் அப்போ இதெல்லாம் சக்தியானதா அப்படி இல்லைங்க இதுக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் வைப்ரேஷன் உண்டு சரிங்களா ஆனால் இது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களா முத்து காப்புன்னு சாத்துவாங்க பவளக்காப்புன்னு சுவாமிக்கு வைப்பாங்க சரிங்களா நீலக்காப்புன்னு சொல்லி சாத்துவாங்க ஸோ இதெல்லாம் ஒரு அலங்கார விஷயங்கள் சரிங்களா இதையும் நீங்கள் பூஜையில் வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாள் வச்சுட்டு அதுக்குள்ள விஷயங்களையும் நீங்கள் சந்தனம் வைக்கிறது குங்குமம் வைக்கிறது இது இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் நைவேத்தியம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட் வச்சுக்கிறது இந்த சாஸ்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நைவேத்தியத்துக்கெல்லாம் எங்கள் மலையாள முறைப்படி நிறைய இருக்கும் அதெல்லாம் எல்லாராலேயும் அஃபோர்டபிலிட்டி இருக்காது சில பேர்லாம் வந்து நிறைய எல்லாம் வெளியிலேருந்து எவ்வளோ பேர் கற்றுக்குறீங்கன்னு எனக்கு தெரியும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் முந்தானத்து வந்து மலேசியாவிலேருந்து ஒரு முக்கியமான ஒருத்தர் தமிழர்களுக்காக உதவி செய்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு அம்மா அவத்தவங்க மதிப்புக்குரிய அம்மா அவத்தவங்க கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க எனக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அதனால் ரொம்ப நன்றி அதனால் அதுக்கு தான் அந்த முயற்சியெல்லாம் எடுக்கிறோம் நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் யாரோ என்னவோ நம்ம அப்படிங்கும்போது மெனக்கிட்டு இந்த ப்ரோக்ராம் அந்தளவுக்கு நீங்கள்லாம் பார்த்து நல்ல பயனோட இருக்குது இவ்வளோ இவ்வளோ பிரச்சனையெல்லாம் இந்த இதனால் எங்களுக்கு நடந்தது மாறிச்சு இதெல்லாம் நம்பி நாங்கள் ஏமாந்தோம் இன்றைக்கி நாங்கள் நல்லாயிருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுடைய ஆசிர்வாதம் என் குடும்பத்தையும் வந்து காப்பாற்றுதுன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை இதுதான் உண்மை லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து உங்கள் ஆசிர்வாதம் வரும்பொழுது பொழுது எனக்கும் என்னோடய சுய வாழ்க்கையில் வந்து உங்களோட ஆசிர்வாதம் கிடைக்கிறதுனால எனக்கும் சில தடைகள் வந்து விலகி போயிட்டுருக்குங்கிறதுல அதனால் நான் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறத ஆசையோடு செஞ்சுட்டு இருக்கேன் அன்பர்களே இது நான் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு மட்டுமே நான் செய்கிறதில்ல அதுக்குன்னு நான் காசு வாங்காமல் ஜாதகம் பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லலை என்னை க்ளோஸ் அப் பழகுறவங்களுக்கே என்னை பற்றி தெரியும் அதனால் எதுக்கு இவ்வளோ வெளித்தன்மையாக பேசுகிறேன் அப்படின்னா நல்லா பண்ணுங்க நீங்களும் நல்லா இருங்க ஒரு நாலு பேருக்கு நல்லதை செய்யுங்க உங்கள் கிட்டே ஒரு நூறுரூவா இருந்தால் ஒரு பத்து ரூபா கஷ்டப்படுறவனுக்கு உதவி செய்யுங்க அவங்க மனசார குளிருவாங்க குளிரும் பொழுது அதுவும் உங்களை காப்பாற்றும் உங்களை ஜெயிக்க வைக்கும் உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் மட்டும் வச்சுக்காதுங்க அது அறிவு திறமையாக இருக்கலாம் அறிவு திறமை இருந்தால் அடுத்த வாழ்க்கைக்கு கொடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது ஒருத்தர் மீண்டு வரும் பொழுது அதுவும் உங்களுக்கு வந்து சேரும் முடிஞ்சுதுன்னா இந்த மாதிரி ஒரு துரோகத்தினால் ஒருத்தர் அகப்பட்டிருக்காங்க உங்கள் சொந்தத்துலேயோ ஃப்ரெண்ட்ஸ்லேயோ இருந்தாங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அது மூலமாக அவங்க பயனடைஞ்சாலும் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேருங்கிறத இதை நான் உறுதியாக சொல்கிறேன் அன்பர்களே இதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் சுகிபவ பவனா சனரிய வா நமதா சிவாய நம இந்த மந்திரத்தை வந்து மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிக்கிறதும் இதை நீங்கள் முடிஞ்சால் எழுதி வச்சுக்கிறதும் இந்த மாதிரி மலையாள மந்திரங்கள் பொதுவாக யாரும் இந்த பீஜம் மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய வெல்ஃபேருக்கு மட்டும்தான் வச்சுப்பாங்க இதெல்லாம் ரொம்ப மெனக்கிட்டு தான் சில பேரோட பரிபூர்ண ஆசிர்வாதத்தோடு தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு கற்று தந்துட்டுருக்கேன் அதனால் இதெல்லாம் நீங்கள் ஒரு பொக்கிஷமாக வச்சுக்கிட்டு ஒரு புக்ஸ் மாதிரி எடுத்துக்கூட நீங்கள் சில பேர் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உங்களோட குடும்ப சந்தோஷத்துக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு படிக்கலாம் இந்த மந்திரங்களெல்லாம் நீங்கள் படிக்க படிக்கவே நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது இது நல்லபடியாக ஜெயிச்சிடும் உங்களுக்கு அந்த துரோகிகள் விலகுவார்கள் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடந்தோன்னே முதல்ல நீங்கள் விநாயக பெருமானுக்கு நன்றி சொல்லிடணும் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லிடணும் அதே மாதிரி ஜாதகப்படி உள்ள இஷ்ட தேவதாவுக்கு நன்றி சொல்லிடணும் அதோடு சேர்த்து ஒரு வேளை குரு தொட்டு காட்டாத வித்த சுட்டு போட்டாலும் வராதுன்னு நம்ம சாஸ்திரத்திரை சொன்னபடி இங்கே என்னையும் கூப்பிட்டு சொல்லுறீங்கனாலும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த பூஜைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நூறுரூபாயோ ஐநூறுரூவா உங்கள் கடவுள் உங்களுக்கு எவ்வளோ வசதி கொடுத்துருக்காரோ அந்த வசதிக்கு இது ஒரு குருதட்சணைன்னு சொல்லி சிவாலயத்துலேயோ ஒரு காளி கோயிலையோ போய் உண்டியலில் போட்டுட்டு வர்றதும் இது குருதட்சணையாக ஏற்றுக்கொள்ளப்படும் நாளை மற்றும் ஒரு மந்திர எந்திர சாஸ்திரத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்